எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அதனால் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்ல. கோழி பிடிக்க போனேன், ஆனால் கோழி பிடிக்க முடியல. மட்டன் ஷாப்பில் மட்டன் கறி வாங்க போனேன், ஆனால் மட்டன் கறி கிடைக்கல. உடனே வெஜிடபிள் மார்க்கெட் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து செம்மையாக பிரியாணி செஞ்சாச்சு. எப்படி செஞ்சேன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் 5 பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி, 100 கிராம் பீன்ஸ், 50 கிராம் கேரட், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, பீட்ரூட் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1/6 பீஸு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 4 ஸ்பூன், கறி மசாலா 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ரம்பா இலை 1, பட்டை சிறிய தூள் 4, பிரியாணி லீஃப் 3, ஸ்டார் 2, ஏலக்காய் 1/8 பீஸு, மல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு எடுத்திருக்கேன். நான் வெஜிடபிள் பிரியாணி நம்ம விறகு அடுப்பில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கிறேன். நான் 3 டீஸ்பூன் நெய், 1/4 பட்டை வகையை நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கிட்டோம். தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வடை போட்டோம், அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கல. நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள். மசாலா வேக விட்டோம். தயிர் ஆட் பண்ணலாம். நம்ம இப்ப தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் காய்கறி வேக விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன் நான். இப்போ மூடி வைக்கிறேன் நல்லா கொதி வர்றதுக்காக. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணலாம். நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸுக்கு 3 லிட்டர் தண்ணி வைப்போம். இதுதான் அளவு. நான் ஒரு 10 நிமிஷம் ரைஸை நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ ரைஸை ஆட் பண்ணுறேன். தண்ணி இல்லை. இப்போ தம் போட்டுடலாம். நம்ம இருக்கிற விறகை எடுத்துருங்க. நெருப்பு துண்டு போதும் தம்முக்கு. இப்போ மல்லி புதினாவை மேலே ஆட் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மேலே ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்.
இப்போ 15 நிமிஷம் தம் போட்டா போதும் நம்ம இப்போ தம் ஆயிடுச்சு இப்போ ரைஸை உடைச்சிடலாம் அருகே ரெடி ஆயிடுச்சு மேலே மட்டும் நான் நெய் ஆட் பண்ணுறேன் ஒரு 3 டீஸ்பூன் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்